டிஎன்பிஎஸ்சி போட்டித் தேர்வு தயாராகும் அனைவருக்கும் அதியமான் குழுமத்தின் வணக்கம். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பொது தமிழில் தமிழ் கவிஞர்களில் நானகுத்தன் அப்படின்ற கவிஞரை பற்றி பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம நா பிச்சைமூர்த்தி, வண்ணதாசன் இவங்களை பற்றிலாம் ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருக்கோம். ப்ரீவியஸ் வீடியோ நீங்கள் பார்க்கணுன்னா தமிழ் போயட்ஸ் அப்படின்ற பிளேலிஸ்ட் நம்ம சேனலில் இருக்குது, அங்கே போய்ட்டு நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோ பார்த்துக்கலாம். இப்போ நானகுத்தன் அவர்களை பற்றி பார்ப்போம். நானகுத்தன் அவர்கள் எந்த வருஷம் பிறந்தார் அப்படின்னு பார்த்தோம்னா 1938, அதாவது அக்டோபர் 7ஆம் தேதி 1938 வருடம் பிறந்திருக்காரு. இவரோட இயற்பெயர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அரங்கநாதன். இவரோட இயற்பெயர் அரங்கநாதன். இவர் எந்த ஊரில் பிறந்தார் அப்படின்னு பார்த்தோம்னா திரு இந்தலூர். அது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா மயிலாடுதுறைக்கு அருகில், மயிலாடுதுறைக்கு அருகில் உள்ள திரு இந்தலூர் அப்படின்ற இடத்துல பிறந்திருக்காரு. இது எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா நாகை மாவட்டத்தில் இருக்குது. இவரோட புனைப்பெயர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நானகுத்தன். இயற்பெயர் முன்னே சொன்னோம், இயற்பெயர் வந்து அரங்கநாதன், புனைப்பெயர் வந்து நானகுத்தன். ஸோ நானகுத்தன் அவர்களின் இயற்பெயர் அப்படின்னு கேட்டாங்கன்னா அரங்கநாதன். அரங்கநாதன் அவர்கள் எழுதிய நூல்கள் அப்படின்னு கேட்டாங்கன்னா நானகுத்தன் எழுதிய நூல்களை ஞாபகம் வச்சுக்கோங்க. நானகுத்தன் அப்படின்ற பெயர் ஏன் இவர் வச்சுக்கிட்டார் அப்படின்னு பார்த்தோம்னா திருமந்திரம் ஏற்படுத்திய தாக்கத்தின் காரணமாக இவர் வந்து நானகுத்தன் அப்படின்னு நேம் வச்சுக்கிட்டாரு. திருமந்திரத்தை எழுதியவர் திருமூலர் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். அடுத்து இவர் எழுதிய நூல்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா அன்று வேறு கிழமை சூரியனுக்கு பின்பக்கம் கடற்கரையில் சில மரங்கள் மீண்டும் அவர்கள் பென்சில் படங்கள் நானகுத்தன் கவிதைகள் என் உளம் நிற்று நீ. அடுத்து இவர் எழுது கட்டுரை என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா கவிதைக்காக கவிதைகளுடன் ஒரு சம்வாதம் அப்படின்ற கட்டுரைகள் எழுதியிருக்காரு. கவிதை என்னென்னு பார்த்தோம்னா அன்று வேறு கிழமை சூரியனுக்கு பின்பக்கம் கடற்கரையில் சில மரங்கள் மீண்டும் அவர்கள் பென்சில் படங்கள் நானகுத்தன் கவிதைகள் என் உளம் நிற்று நீ. கட்டுரை என்னென்னு பார்த்தோம்னா கவிதைக்காக அப்படின்ற ஒரு கட்டுரை எழுதியிருக்காரு. கவிதைகளுடன் ஒரு சம்வாதம் அப்படின்ற கட்டுரையும் எழுதியிருக்காரு. இது மட்டும் இல்லாமல் வேறு என்னென்ன எழுதியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா கனவு பல காட்டல் நம்மை அது தப்பாதோ சொன்னதை கேட்ட ஜன்னல் கதவு அலைகள் இழுத்த பூமாலை. கனவு பல காட்டல் நம்மை அது தப்பாதோ சொன்னதை கேட்ட ஜன்னல் கதவு அலைகள் இழுத்த பூமாலை, இதெல்லாமே இவர் எழுதின நூல்கள். இது மட்டும் இல்லாமல் இவர் இரண்டு விருதுகள் வாங்கியிருக்காரு. என்னென்ன விருது அப்படின்னு பார்த்தோம்னா விளக்கு விருது, சாரல் விருது. விளக்கு விருது வந்து 2004 வாங்கியிருக்காரு, சாரல் விருது வந்து 2009 வாங்கியிருக்காரு. ஸோ இது ரெண்டு தான் இவர் வாங்கின விருதுகள். இவர் எந்த இதழில் ஆசிரியராக பணியாற்றினார் அப்படின்னு பார்த்தோம்னா லா அப்படின்ற இதழில் ஆசிரியராக பணியாற்றிருக்காரு. இவர் என்ன இதழ் துவங்கினார் அப்படின்னு பார்த்தோம்னா இவர் துவங்கிய இதழ் பேர் வந்து கசட தபர அப்படின்ற ஒரு இதழ் தொடங்கியிருக்காரு. அதாவது வல்லினம் சார்ந்த ஒரு இதழ் கசட தபர. இவரோட கசட தபர் இதழில் இணைந்தவங்க யார் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ராமகிருஷ்ணன், சா கந்தசாமி, நா கிருஷ்ணமூர்த்தி. இவங்க இணைந்த காரணமாக தான் இவர் வந்து கசட தபர இதழ் நடத்தியிருக்காரு. இது மட்டும் இல்லாமல் வேறு என்ன இதழ் இவர் தொடங்கினார் அப்படின்னு பார்த்தோம்னா கவனம் அப்படின்ற சிற்றிதழில் தொடங்கியிருக்காரு. என்னென்ன இதழ் அப்படின்னு பார்த்தோம்னா லகரம், லா இதழில் ஆசிரியராக பணியாற்றிருக்காரு. அதே போல் கசட தபர அப்படின்ற இதழில் இவர் தொடங்கியிருக்காரு. கவனம் அப்படின்ற சிற்றதழையும் தொடங்கியிருக்காரு. ஸோ ரெண்டு இதழ் தொடங்கியிருக்காரு, ஒரு இதழில் பணியாற்றிருக்காரு. கசட தபர அப்படின்றது தொடங்கியது, கவனம் அப்படின்ற இதழும் தொடங்கியது, லகரம் அப்படின்ற இதழில் பணியாற்றிருக்காரு. இவர் எப்போ இறந்தார் அப்படின்னு பார்த்தோம்னா 27/7/2016 போன வருஷம் இறந்திருக்காரு. July 27/2017 அன்று இறந்திருக்காரு. இறந்த இடம் எதுன்னு பார்த்தோம்னா சென்னையில் உள்ள திருவல்லிக்கேணியில் இறந்திருக்காரு. இவரோட வயது இறக்கும் போது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 77வது அகவையில் இவர் இறந்திருக்காரு. இந்த புகைப்படம் தான் என் உளம் நிற்றினி அப்படின்ற புத்தகத்தோட முகப்பு பக்கம். இது கசட தபர அப்படின்ற வல்லின மாத ஏட்டோட ஒரு பக்கம். இதில் பார்த்தீங்கன்னா அன்று வேறு கிழமை அப்படின்ற நானகுத்தன் கவிதை இருக்குது. அன்று வேறு கிழமை நிழலுக்காக பாடையின் கீழ் அப்படின்ற தொடங்கி பதுங்கி போச்சு நாய் மீண்டும் அப்படின்ற வரி முடிஞ்சிருக்கு. அன்று வேறு கிழமை அப்படின்ற கவிதை இது கசட தபர அப்படின்ற மாத இதழில் வந்திருக்கு. நானகுத்தன் இவர் எழுதின கவிதைகளை மீண்டும் ஒரு வாட்டி வேகமாக பார்த்துருவோம். கவிதைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா அன்று வேறு கிழமை சூரியனுக்கு பின்பக்கம் கடற்கரையில் சில மரங்கள் மீண்டும் அவர்கள் பென்சில் படங்கள் நானகுத்தன் கவிதைகள் என் புலம் நிற்று நீ.
அதுதான் புத்தகமாக முகப்பு புத்தகத்தில் பார்த்தோம். அடுத்து கட்டுரை என்னென்னு பார்த்தோம்னா, கவிதைக்காக கவிதைகளுடன் ஒரு சம்வாதம் அப்படின்ற கட்டுரை. வேறு என்னென்னு பார்த்தோம்னா, கனவு பல காட்டல், நம்மை அது தப்பாதோ, சொன்னதை கேட்ட ஜன்னல் கதவு, அலைகள் இழுத்த பூமாலை, வாங்கிய விருதுகள் என்னென்னு பார்த்தோம்னா, சாரல் விருது, விளக்கு விருது, சாரல் விருது 2009, விளக்கு விருது 2004. லா இதழில் வந்து ஆசிரியர் பணியாற்றிருக்காரு. தொடங்கிய இதழ் பார்த்தோம்னா, கசட தவிர யார் கூட இணைந்து அப்படின்னு பார்த்தோம்னா, ராமகிருஷ்ணன், சா கந்தசாமி, நா கிருஷ்ணமூர்த்தி இவங்க மூணு பேரோட இணைந்து கசட தவிர அப்படின்ற இதழ் தொடங்கியிருக்காரு. தொடங்கிய சிற்றிதழ் என்னன்னு பார்த்தோம்னா, கவனம் அப்படின்ற சிற்றிதழ் தொடங்கியிருக்காரு. இறப்பு 27/7/2016, சூலை 27 தேதி 2017 வருடம். இறந்த இடம் சென்னை திருவல்லிக்கேணி. வயது வந்து 77. பிறந்தது எப்போ அப்படின்னு முன்னே பார்த்தோம், அக்டோபர் 7, 1938. இயற்பெயர் அரங்கநாதன். பிறந்த இடம் மயிலாடுதுறைக்கு அருகில் உள்ள திருவிந்தலூர், நாகை மாவட்டம். புனைப்பெயர் பார்த்தோம்னா நானகுத்தன். காரணம் என்ன அப்படின்றத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, திருமந்திரம் நூல் ஏற்படுத்திய தாக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. இவ்வளோதான் நானகுத்தன் அவர்களோட பற்றிய தகவல்கள். அடுத்த வீடியோவில் வேறு ஒரு கவிஞரை பற்றி நம்ம பார்ப்போம். எங்களோட தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிஎன்பிஎஸ்சி பாடத்தில் வரலாறு, அறிவியல், நடப்பு நிகழ்வுகள், கணிதம் பற்றிய விவரங்கள் அறிய எங்களோடு இணைந்திருங்கள். நன்றியுடன் அதியமான் குழுமம். நன்றி, வணக்கம்.